செஞ்சி அரசு மருத்துவமனையில் கொரோனா முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் மஸ்தான் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த தேவையான பல்வேறு நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் செஞ்சியை அடுத்த ஆலம்பூண்டி தனியார் மருத்துவமனைகளில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிறப்பு முகாமை பார்வையிட்டு அங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகள் குறித்தும் அமைச்சர் கேட்டறிந்தார். மேலும் சத்தியமங்கலம், அனந்தபுரம், மேல்மலையனூர், வளத்தி, அவலூர்பேட்டை ஆகிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு நேரில் சென்ற அமைச்சர் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மருத்துவரிடம் கேட்டறிந்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெருவாயல் ஊராட்சியில் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் குளத்தை சீரமைக்கும் பணியை கும்மிடிப்பூண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் தொடங்கி வைத்தார். ஊராட்சிக்கு சொந்தமான இக்குளத்தில் மழைநீர் நிரம்பியிருந்த நிலையில் ஆகாய தாமரைகள், முற்செடிகள் புதர்மண்டி கிடந்ததால் அதனை ஊராட்சி நிர்வாகம் சார்பில் சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 15 ஆண்டுகளுக்கு பின்னர் குளத்தை சீரமைக்கும் பணியை தொடங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அப்பகுதி கிராம மக்கள் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் முழு ஊரடங்கை முன்னிட்டு காவல்துறை மற்றும் வனத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கண்காணிப்பு பணிகளை வருவாய் கோட்டாட்சியர் ரமேஷ் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் யாரும் நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக சுற்றுலா தலமான கொல்லிமலையில் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொல்லிமலையைச் சேர்ந்த உள்ளூர் வாகனங்களுக்கு மட்டும் அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் அரசுத்துறை வாகனங்களுக்கும் அனுமதி வழங்கப்படுகிறது. இப்பகுதியில் முகக்கவசம் அணியாமல் வருபவர்களுக்கு உடனுக்குடன் அபராதம் விதிக்கப்படுகிறது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் அவரது குடும்பங்களுக்கு தலா 5,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று ஹரியானா மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அம்மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் அனில் விஜோன் இடர்பாடுகளை எதிர்கொண்டு வரும் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு இந்த நிதியுதவி வழங்கப்படும் என்று கூறினார். கொரோனா தொற்றிலிருந்து மாநில மக்களை பாதுகாக்கும் வகையில் மாநில அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகள் தொடரும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அம்மாநிலத்தில் திருமணம் மற்றும் இறுதி ஊர்வலங்களில் 11 பேருக்கு மேல் கலந்து கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிலையில் இம்மாதம் 17ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு தொடரும் என்று அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. குளிர்பான பவுடரில் மறைத்து கடத்தி வரப்பட்ட 2.5 கிலோ தங்கத் துகள்களை சென்னை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தபால் பார்சல் மூலம் தங்கம் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் சுங்கத்துறை அதிகாரிகள் பரிசோதனை மேற்கொண்டனர். விதைகள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த பார்சலை பிரித்தபோது அதில் 1,20,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத் துகள்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கடத்தலில் தபால் அலுவலர்களின் பங்கு இருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் கோடை சீசனையொட்டி வழக்கமாக அரசு தாவரவியல் பூங்காவில் நடத்தப்படும் மலர்காட்சிக்காக முதன்முறையாக ஹாலந்து நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட காலலில்லி மலர்கள் தற்போது பூத்துக் குலுங்குகின்றன. வெள்ளை, மஞ்சள், ஆரஞ்சு, பழுப்பு, சிவப்பு, கருப்பு என 5 வண்ணங்களில் மலர்கள் பூத்துக் குலுங்குவது ரம்யமாக காட்சியளிக்கிறது. இவை மட்டுமின்றி கடந்த மார்ச் மாதம் நடவு செய்யப்பட்ட 1.5 லட்சத்திற்கும் மேலான டேலியா, இன்கா மெரிகோல், பிரெஞ்ச் மெரிகோல், பால்சம், பெட்டூனியா, கிரிசாந்தம், ஆஸ்டர் உள்ளிட்ட பல்வேறு வகையான மலர்களும் பூக்கத் தொடங்கின. கொரோனா தொற்று காரணமாக கடந்த மாதம் 20ஆம் தேதி முதல் தாவரவியல் பூங்கா மூடப்பட்ட போதிலும் மலர்களை பராமரிக்கும் பணிகளை தோட்டக்கலை ஊழியர்கள் தொய்வின்றி மேற்கொண்டு வருகிறார்கள்.